हलो फ्रेंड्स वेलकम टू अरसुवेयटिल इनकी नाम पाकपो तवरम पर्प वल कारसार और चट्नी पाकपर इत दोस इटली सुड सुड सापाड़ोड़ सापड़क रोम टेस्टा चट्नी अडीनल एंलूम देवल अंदर चट्नी सूपर चट्नी और अंजे निम्स से मुड़चरल वांग एप्डी पाकल इतक फर्स्ट और कड़ाई एल कड़ाई सूडान पे मूणु टेबल स्पून कड़ल सेतुकल कड़ल सूडान पेगा कुछ सेतुकल कल टेबल स्पून कुरेवान अलव को और नालंज मिग सेकल कल टेबल स्पून अल्वक सीरक सेतुकल सीरक ना परीजी वरण अंदर वह पटपल पू तोल निकटे सेतुकल रे करवपिड़ सेतुकल इत ना वदक विटकल पू ना वदंगी वरण पच वसम पड़ो आर मिग सेक अंजु वरमि और काश्मीरी मिग कलर सेक வரமிளக வந்து கொஞ்சம் ಜಾಸ್ತಿ போட்டு இந்த சட்னி செய்யறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் காரமா இருந்தா தான் இந்த சட்னி தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக ஆறு மிளகாய் சேர்த்திருக்கேன் இது நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் இதோட 100 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு போட்ட உடனே அடுப்பு ஃபுல்லா சிம் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சு தான் வறுக்கணும் இல்லனா டக்குன்னு பருப்பு வந்து கருகிரும் பச்சை வாசம் போகாது சிம்ல வச்சு வறுக்கறப்ப பருப்பு நல்லா வறுபடும் பச்சை வாசமும் போய்டும் इला कुछ पुलि सेतुकल इत वो चिन्का सईज अल्वक पुलिये सेतुकें इत सेत सापो सापड़क रोम टेस्टा तयिर सदक रोम नल्को पुलिये और निम्स वदकन उड़े तुविय टेबल स्पून अल्वक सेतुकल तेजा रोम सेकूल ओर टेबल स्पून सेतना इतना इतम सर निषं अल्वक वदकनवे पारेंगे वदंगी वंदी இத வந்து ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் பாருங்க கலர்லாம் நல்லா மாறிடுச்சு தேங்காயும் நல்லா வதங்கிருச்சு இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இத மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதல நம்ம உப்பு இதுவரைக்கும் சேத்தல உப்பு வந்து லாஸ்டா தான் சேத்துணும் இப்போ இதல உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இத வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி ஊத்தி அரைக்க கூடாது இத நல்லா மரமரன்னு நல்லா அரைச்ச பிறகு தான் தண்ணி சேக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்ச பிறகு தண்ணி சேத்துணும் அப்பதான் இது நல்லா அரைபடும் இப்போ இதல ஒரு அரை கப் தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பருப்பு சட்னினாவே கொஞ்சமா வறுத்தாவே நிறைய சட்னி வரும் இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு மோர் சாதம் கூழ் களி இதோட தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் காய்கறி இல்லாத நேரத்துல இந்த சட்னி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடிஷனலா வேற காய் எதுவும் வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரா வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இத ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்